ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இப்போ நான் வந்து ஜப்பானில் முதல் நாள் ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கேன். மழை பெஞ்சிட்ருக்கு. கேமரா பேக்கு பாஸ்போர்ட் எல்லாம் வெளியில் இருக்குது. ஹோட்டல் எங்கே இருக்குது? ஹோட்டல் எங்கே இருக்குது இல்லையா? ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே தான் காமிக்குது எங்கேயோ. பேக்கு பின்னாடி மாட்டினது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, முன்னாடி மாட்டோன்னா முதுகுலாம் வலிக்குதுங்க. ஏன்னா பேக் வந்து முன்னாடி மாட்டுறதுக்கு வந்து டிசைன் பண்ணல, இந்த பேக்கு ஃபுல்லாக பேக் பேக்கிங்காக தான், அதனால் வலிக்குது. ஆக்சுவலாக ஜப்பான் வந்து மாடர்ன் டெக்னாலஜிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஐயோ முதுகு வலிக்குது. ஸோ அது மாதிரி ரோபோட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம ஏன் ஜப்பான் வந்துட்டு முதல் நாள் வந்து ரோபோட்டு இருக்கிற ஹோட்டலில் தங்கக்கூடாது, அதாவது ஆளே இருக்க மாட்டாங்களா, ரோபோட் தான் இருக்குமா ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கெலாம், ஏன் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே அங்கே தான் தங்க போகிறேன். ஜப்பானோட டெக்னாலஜியை முதல் நாள்லேருந்து பார்க்கலாம். ஐயோ முன்னெல்லாம் மாட்டக்கூடாதா, முதுகு வலிக்குதியா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, முதுகில் மாட்டுங்க முன்னாடி மாட்டுங்க. அம்மா தப்பு, மாட்டக்கூடாது. அது மாதிரி பாஸ்போர்ட்டை மட்டும் எப்படியே காப்பாற்றி கொண்டு போயிடுவோம். என்ன பேக்கில் ஒன்றும் இல்லை. ஏய் 7-Eleven இருக்குங்க, சூப்பருங்க. சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா 200 ரூபா, 300 ரூபா, 900 ரூபா. ஐயோ 900 ரூபாயா, எல்லாம் அதிகமாக தாங்க இருக்குது. ஒரு வேலைக்கு சும்மா நார்மலாக சாப்பிட்டாலே வந்து 500 ரூபா, நம்ம ஒரு காசுக்கு 500 ரூபா இருக்கும் போல். சாதாரணமாக லைட்டாக சாப்பிட்டாலே, நல்லா சாப்பிட்டோம்னா 1500 ரூபா, 2000 ரூபாய்க்கு ஆயிடுது ஒரு ஆளுக்கு. நான் சொல்கிறது இங்கே மக்கள் இவ்வளோ செலவு பண்ணி சாப்பிடுவாங்களா, இல்லை இவ்வளோ செலவு பண்ணி தங்குவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க. இங்கே மக்கள் சம்பாதிக்கிறது என்னமோ கம்மி தான். ஜப்பான் வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து அதிகமாக பேர் பெற்றனால டூரிஸ்ட்காக தான் வந்து சொகுசு விலையில் வந்து தங்குறதுக்கு இடமும் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம தங்க போகிற இந்த ரோபோட் ஹோட்டலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இதோட விலை ஒரு நாளைக்கு 5800 ரூபா, 900 காசுக்கு. இந்த காசு இவ்வளோ செலவு பண்ணினா வந்து இங்கே உள்ள ஜப்பானிய மக்கள்லாம் தங்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் விலை அதிகம் ஜாஸ்தி, இவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு விலை கம்மியாக உள்ள ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. அது நம்ம வந்து போகலாம். சில பேருக்கு வீடெல்லாம் இல்லையாங்க இங்கே ஜப்பானில் இருக்கவங்களுக்கு, ரொம்ப மோசமாகலாம் இருக்குமாங்க. இது நினைக்குது பாஸ்போர்ட் வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. கங்கா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, வா இங்கே பாருங்கள், ஹென்னா ஹோட்டல். மை காட், இதாங்க நம்ம ஹோட்டல். மழை வேற பெஞ்சிட்ருக்கா, பெரும் தொல்லையாக இருக்குது. இங்கே பாருங்கள், குடை வைக்கிறதுக்கு இடம் இருக்குது பாருங்கள். இந்த குடையெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, ரீயூஸ் சம்பளவா. செக்இன் டைம் 3 மணிக்கு தெளிவாக போட்டிருக்கு, பட் வேறு வழியில் நான் போய் ஆகணும். ஹோட்டல் ரூம் எங்கே இருக்குது? ரிசப்ஷன் எங்கடா இருக்குது? ரிசப்ஷன் எந்த ஃப்ளோரு பாருங்கள். நான் தேடுற மாதிரிலாம் நீங்கள் தேடி போகணும், ஒன்றும் பெரிய மேட்ரே கிடையாது, பழகிடும் தேடி தேடி. எங்கேயாவது போட்டிருப்பாங்க, அதை கண்டுபிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா போதும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் கங்கான்னு ஏதோ கடை இருக்கு, இல்லை செஃப் இந்தியன் செஃப். இது இந்தியன் தான் வச்சுருப்பாங்களோ அந்த ஹோட்டலில் தெரியல எனக்கு. பாத்ரூமு நம்ம சைனாவில் பார்த்தோம்ல அது மாதிரி, சைனாவில் கம்மி தான் பட் ஜப்பானில் எல்லா பாத்ரூமுமே மோட்டரைஸுங்க. இங்கே பாருங்கள், பாத்ரூம் போனதுக்கப்புறம் கழுவுறதுக்கு வந்து இப்படி அடிக்கணுமா, பின்னாடி பட்டாக்சில் இப்படி அடிக்கணுமா, இங்கே அடிக்கணுமா, எங்கே அடிக்கணும் அப்படின்ட்டு செட் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துக்கலாம். கை எதுவுமே கிடையாது, வாஷிங் தொட்டுறது எதுவுமே கிடையாது, இதுலேயே வந்து காற்று அடித்து தொடச்சி விட்டுரும். ஸோ இது மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க டாய்லெட்டு. நான் ஏர்போர்ட்லேயும் பார்த்தேன் இப்படி தான் இருந்துச்சு, இங்கே நீட்டாக இருக்குது, ஏர்போர்ட்டில் கேவலமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க, இப்போ வந்து செக்இன் பண்ணலாம் எப்படின்னு தெரியல எனக்கு. ஹலோ ஹலோ, சூப்பர். பாஸ்போர்ட் வச்சு, பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுமா? டிவைஸை கிளிக் பண்ண சொன்னி கிளிக் பண்ணிட்டேன். பாஸ்போர்ட் வைக்கணுமா? வச்சாச்சு. என்னமாச்சு? ஆ வந்துச்சு. ஏ என் ஃபோட்டோ வந்துச்சு பாருங்க. ஓகே
I will now register the guest's information. Please press the button to begin. Okay. Start. Sign போட சொல்ல சைன் போட்டாச்சு. பேர் வந்துச்சு. Please proceed to kiosk machine to complete your check-in. அங்க பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெஷின் கிட்ட வருது. மெஷின்ல வந்தேனா கார்டு வருது, ரூம் கார்டு. ஏய் இங்கே வருங்க, அவ்வளோதான். ஷிஃப்ட்டு வேறு லெவலு. Your check-in is now completed. We hope you have a wonderful stay at our hotel. Okay, thank you. Thank you. ஸோ அந்த அம்மாட்ட பேசி பாஸ்போர்ட் வச்சு இதில் கார்டு எடுத்தாச்சு. கார்டு எடுத்ததுக்கப்புறம் இங்கே சைடில் வந்து ரேசர் இருக்குது, சீப்பு இருக்குது, காது குடையத்துக்கு இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நமக்கு வந்து 5th ஃப்ளோரு ரூமு. ரூம் கீ. ஓகே, அது கேட்கும். ஸோ பாருங்கள், வந்தோம், பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணோம், கார்டு வச்சோம், பாஸ்போர்ட்டை வச்சோம், வந்துச்சு. பார்க்குது பாருங்க, அந்த அம்மா இவன்ட்டே பேச முடியாதான். தம்பி நல்லாக்கியா? இங்கிலீஷு. ஆ, இங்கிலீஷில் பேசு. ஆ, பாஸ்போர்ட் வச்சு ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பேர் எல்லாமே வந்துச்சு. நான் புக் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, அதனால் வந்துச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கார்டு வந்துச்சு, கார்டை எடுத்து பில்லு வந்துச்சு, 502 ரூம்னு சொல்லிட்டு. சூப்பரில், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இங்கே பே பண்ணாலும் இதிலே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம், அதுவும் புக் பண்ணலாம். இப்போ நான் புதுசாக வச்சேன்னா வேறு பாஸ்போர்ட் வச்சா நீங்கள் அதிலே புக் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துடும். இதில் என்ன ரூம் வேணுமோ புக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒர்க் ஆகலை அப்படின்னா, மண்டே ஒர்க் ஆகலைன்னா ஸ்டாஃப் கால் பண்ணிங்க, ஸ்டாஃப் உள்ள வந்து வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம என்னமோ பேசிகிட்ருக்கோம். ஆனால் ஜப்பானில் வந்து டெக்னாலஜி வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே நம்ம ரூமுக்கு போகலாம். 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுங்க. காடு வச்ச உடனே தான் ஒர்க் ஆகுது, ஏன்னா யாரும் உள்ளே மாற்றி போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்காங்க. யார் பாட்டே உள்ளே போக முடியாது. 502 நம்பர் ரூம். நம்ம ரூமு ரூம் காமிக்கலாம் பாருங்கள். 6000 ரூபாய் கொடுத்து எவ்வளோ பெருசு ரூம் இருக்க மாட்டோம், நீங்களே பாருங்கள். ஏய் செம்மையாக இருக்குங்க, நீட்டாக. உள்ளது ரோபோட் இருக்குமா தெரியலையே. ஏய் ஏய் இல்லை அவ்வளோதான் ரூமா, சொன்ன பெரிய ரூம்னு. இங்கே பாருங்க ரூம் சைஸு, இவ்வளோதான் ரூமு. ஆட அங்கே ஐயால அங்கே ஐயால கூட இங்கே வைக்கலாம். ரூம் சைஸை பாருங்கள், எவ்வளோ ரூம் சைஸு. இதுக்கு வார்ட்ரூப் வேறு, சட்டை போட்டுக்கிறதுக்கு. இங்கேருந்து என்ன ஏ, இங்கே பாருங்க உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேன் கீழே. இவ்வளோ தாங்க ரூம் சைஸு. இங்கே ரூமில் வைஃபை இருக்குது, லாக்கர் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, தான் வேணால் வச்சுக்கலாம், டீ வேணால் போட்டுக்கலாம், காஃபி போட்டுக்கலாம், பாத் ஏசி இருக்குது மேலே டைக்கின்னு, பாத்ரூம் இருக்குங்க பம்மா. ஏய் பாத்ரூம் பாருங்கள், ஒரு ஆள் தான் இருக்கலாம். இது ஆக்சுவலாக சிங்கிள் ரூம், இது ரெண்டு பேர் புக் பண்ண கிடையாது, சிங்கிள் ரூமு. இதுவே வந்து 6000 ரூபாய் வந்துச்சு. டபுள் ரூம்னா 7000 ரூபாய் என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இந்த லைட்டோ, லைட் இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம். டெக்னாலஜியில் அடிச்சிக்கவே முடியலங்க, ஃபோனு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக நான் வந்து முந்தானத்து காலையில் குளித்தது, முந்தானே சாயங்காலம் குளிச்சு, காலையில் ஆமாம் 12 மணி போல் குளித்தேன், இன்னும் குளிக்கலை, குளித்து ரெடியாகும்.
ஐபிஎல் வந்துச்சுங்க. இந்த காலத்தை இன்னும் பெருசாக்கிறதுக்காக இந்தியாவோட பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் கேமிங் பிளாட்ஃபார்ம் கில்லாடி உங்களுக்காக வந்திருக்காங்க. அதனால T20யோட மொத்த மஜாவும் இப்போ வரப்போகுது. ஆமாங்க, கில்லாடியில் மட்டும்தான் T20 ஐபிஎல் மேட்சுக்கான டிக்கெட்டு, ஐபோன் 14 ப்ரோவு, ஆப்பிள் வாட்சஸ், ஏர்பாட்ஸ் கூட நீ வின் பண்ணலாம். இது மட்டும் இல்ல, தினமுமே 1 கிலோ வரையும் தங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரேசி ரிவார்ட்லாம் போக இன்னமும் நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டரை நீங்க மீட் பண்ணலாம். இது மட்டும் இல்லைங்க, கில்லாடியில் 1300% போனஸ் தராங்க. ஆமாங்க, 200-300 1300% போனஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வித்ரா பண்ணீங்கன்னா 30 நிமிஷத்தில் ஆயிரும், அப்படி ஆகலாம் 20% எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். பி இன்ஷூட் ஆன் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெடிக்ஷன். கில்லாடி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்ற பிற மொழியிலையும் அவைலபிளாக இருக்கு. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கில்லாடி லிங்க் இருக்கு, ஓப்பன் பண்ணுங்க. கில்லாடி இருந்தால் கில்லாடி விளையாடுங்க. ஹலோ கைஸ், மாலை வணக்கம். இப்போ தான் வந்து வெளில வரேன் ரூம்லேருந்து. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டுருக்கேன். அதாவது இங்கே வந்து நிறைய ஜப்பானை பற்றின தமிழ் யூடியூப் சேனல் வந்து நிறையா இங்கே பார்த்துருவீங்க. சிவசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணுறப்பல, ஸோ அவரை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னோடய மெட்ரோ ஸ்டேஷன் வாசல் இருக்காரு, அங்கே போய் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி சூஷி வந்து ட்ரை பண்ணலான்ட்ருக்கோம் இந்த ஜப்பானில். ஏன்னா ஜப்பானோட பாரம்பரிய உணவு வந்து பார்த்திங்கன்னா உணவில் ஒரு உணவு சூஷி. சார், ஜப்பானை வந்துட்டு சூஷி ட்ரை பண்ணலாம் எப்படி? நம்ம வந்து ஒரு தடவை துபாயில் ட்ரை பண்ணி மோசமாக இருந்துச்சு, பட் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மெட்ரோ ட்ரெயின் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். நீங்கள் வந்து அடுத்து 2 ஸ்டேஷன் தள்ளி இருக்கு அந்த ஸ்டேஷனு, அங்கே தான் வர சொல்லியிருந்தாரு. ஊபர் டாக்ஸிலாம் இருக்கு பாருங்கள், ஊபர் டாக்ஸி இருக்குது, எஸ் ரைடோ டாக்ஸி இருக்குது, நிறைய டாக்ஸி இருக்குது. இதை நம்ம கூட வாங்கணும், ஞாபகம் இருக்கா? வாங்க அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இங்கே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ கார்டு மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மெட்ரோ கார்டு அந்த மாதிரி வந்து பாஸ்மான்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. இந்த மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாஸ்மான் கொடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி ஜென்ரல் யூஸர் கொடுத்தீங்கன்னா 500 அந்த கார்டுக்கு டெபாசிட்டு, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணோம் பண்ணிக்கணும். 2000 கொடுத்து நான் வந்து 500 டெபாசிட் பண்ணி எடுத்துகிட்டேன். காசு போட்டோன்னா எனக்கு கார்டு தனியாக வந்துச்சு, பேலன்ஸ் தனியாக வந்துச்சு. இதை வாங்கிட்டால் நம்ம வந்து எங்கே வேணால் பயணிக்கலாம், நீங்கள் டிக்கெட் வாங்கவே தேவையில்ல. இதை டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம். அப்புறம் வாங்கிட்டால் அப்படியே உள்ளே போகலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ நம்ம போக வந்து அசாகுசா லைன், நம்ம ஊர் மெட்ரோ மாதிரி அப்படியே ட்ரெயின் ஏற வேண்டியதான். ஏய் ஜப்பான் எங்கேப்பா இருக்கா? நம்மளை இங்கே தான் வரத்துனாப்புல ஆளை காணும். இங்கே தான் இங்கே இருக்காது, பட் எங்கே நிற்கிறான்னு தெரில. நானும் எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன், மாற்றி போயிட்டுருக்கேன். அந்த மனுஷன் எங்கே இருக்கான்னு பார்க்கணுமே. முதல் நாளே ஜப்பானை சுற்றிக்கிறார் நம்மளை. ஏய் ஷவர்மா துர்கீஸ் கடை வேறு லெவலு. அந்த மனுஷன் இங்கேயும் அங்கே தான் இருக்குது, ஆப்போசிட்டில் நினைக்கிறா நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அவரும் கேமரா வச்சுருக்கு பாருங்கள், கோப்ரோ. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் ரோடை, நியூயார்க்கோட தலைநகரத்தில் உள்ள சிட்டி மாதிரி இருக்கலாம், அந்த ஏரியா மாதிரி இருக்கலாம், அந்த ரோடு மாதிரி இருக்கலாம். இன்னும் மாறும். ஹாய் ப்ரோ. சைக்கிள் ரோட்டில் இந்த தூரத்துலேயும் சைக்கிள் போட்டு போகிறாங்க பாருங்கள். ஏதாச்சும் காலை நேரங்களில் வந்து இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலையில் வந்து பார்க்கணும் அந்த பக்கம்லாம். ஏன்னா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன், ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கவே இல்லை. ஏய் போடுங்கடா தட்டை, சீ கிரீனாக போடுங்கடா. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் 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 சூப்பர். ஜப்பான் நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, குளிராக இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தீங்க போல. என்ன பிளான் ப்ரோ? கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாத மாதிரி ஒரு ஐடியாவில் நான் பிளானே பண்ணல, அப்படி தான் வந்தது. எல்லா கண்ட்ரி அப்படி தானே. ஆமாம், வ்ளாகர் வ்ளாகர் மீட் பண்ணால் அப்படி தான் கேமராவோட சுற்றிட்டு இருக்கணும். நம்ம பாட்டுக்கு பேசுகிறோம், அது பாட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், இது இந்த பில்டிங் பேர் என்ன ப்ரோ? டவர் அசாகி பீர் ஃபேக்டரி. பீர் ஃபேக்டரியா இது? ஓகே. பீர் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஓ, அது வந்து டோக்கியோ டவர். டோக்கியோ இது இங்கே ஆக்சுவலாக ஃபேமஸில் இந்த டவர். நான் ஏதோ கூகுளில் அடித்தப்போ வந்தது. ஓ இதான். ஓகே. சிட்டியோட சென்டர் ஐக்கான்னா
ஸோ இப்போ நான் போகிறது என்ன ரெஸ்டாரண்ட் பேர் என்ன? சுஷிரோ அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட். சுஷிரோ ஃபேமஸ் அதுங்க. சுஷி வந்து ஜாப்பனீஸோட ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ஃபுட்னு சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஸோ அது ராமன் இதெல்லாம் நீங்கள் வேற கண்ட்ரியில் சாப்பிட்டுருக்கீங்க. பட் ஜப்பான் சுஷி ட்ரை பண்ணிக்க எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த இது என்னது வினிகர் போட்டிருப்பாங்களா அந்த ரைஸில்? ஆமாம் ஆமாம் வினிகர் போட்டிருப்பாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இங்கே எப்படி இருக்கு பார்க்கலாம். நான் ஜப்பானில் ட்ரை பண்ணி. ஆமாம் நான் துபாயில் ட்ரை பண்ணேன். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. சுஷாடோ நான் யோசிச்சேன், நிறைய ரெஸ்டாரண்ட் யோசிச்சேன். பட் சுஷிரோன்னா இன்னும் கொஞ்சம் ஜப்பான் வந்ததுக்கு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க ஜப்பான் வந்து ட்ரை பண்ணணும்ல கண்டிப்பாக. சரிங்க நான் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. ஓகே இப்படி தான் போனோம். பார்த்துருக்கோம். ஆ பார்த்துருவாங்க. ஓகே ஓகே. நைட்டில் மக்கள் இங்கேலாம் வந்து காலையில் இந்த ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸ் ரோடு இருக்குல்ல இப்போ வாங்கிச்சா டோக்கியோவில். ஆ அது இங்கே சிபியா இங்கே கிடையாதுல்ல? இங்கே இல்லை, அது கொஞ்சம் தூரம். ஆ ஒரு 30 minutes ட்ராவல். ஆக்சுவலி நான் உங்களை அங்கே வர வைக்கலாமா இல்லை இங்கே வர வைக்கலாமா ரெண்டு யோசித்தேன். ஓகே உங்களுக்கு இப்போ தான் கிட்ட இது உங்களுக்கு. ஆ ஓ அடுத்த ஸ்டேஷனே இது. அது என்ன 30 minutes மேலே ட்ராவலா? ஸோ அதனால் அது யோசிச்சுட்டு இது என்ன உங்களுக்கு இந்த 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 வியூ காட்டிடணும் அப்படின்ற ஒரு. அது நான் போர்க்கோட நாக்கு மாதிரி இருக்கு. அது போர்க்கோட நாக்கு இல்லை அது வந்து நல்லா கெஸ் பண்ணுங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நாக்கு மாதிரி இருக்கு இல்லைனா இது வந்து வேற ஏதாவது ப்ராடக்டா இருக்குமோ? உங்களுக்கு எப்படி ஐடியா தோணும் அந்த கலரு அந்த ஷேப்பு தெரியல ப்ரோ, சொல்லுங்க நீங்களே நல்லா மாத்தி சொல்லிட்டு. மனிதனோட மலம் மலம் அது அந்த மாதிரி ஷேப் இப்படி அதையும் அங்கே வச்சிருக்கானுங்க தெரியலையா? உண்மையிலே தானா? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. அது என்ன பில்டிங் எனக்கும் தெரியல, கரெக்டாக பார்த்தா தெரியும். மேபி செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறவங்களா இருப்பாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி மேபி இருக்கலாம். நீங்கள் ஆக்சுவலி எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? 4 வருஷம் ப்ரோ. 4 வருஷமாக இருக்கீங்களா? கிட்டத்தட்ட 11 நீ வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்போ? ஆமாம் ப்ரோ. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? மிஷின் டிசைன் இன்ஜினியர். மிஷின் டிசைன் இன்ஜினியர். ஆமாம் ப்ரோ. ஓகே. எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது உங்களுக்கு? நான் காலேஜ் முடிச்சுட்டு டைரெக்டாக ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ ஒரு கம்பெனி வந்தது, நான் ஜப்பான் வரணுங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். கம்பெனி வந்ததுனால கரெக்டாக. லிங்க்டின் மூலமா அப்ளை பண்ணீங்களா எப்படி? இல்லை இல்லை, என் காலேஜுக்கு. ஓ காலேஜ் கேம்பஸ்லேயே வந்துட்டேன். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே ஒர்க் டைம் வந்து அதிகமானு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி கம்பெனியை பொறுத்து. ஆ ஏ ஓவர் டைம் வந்து எப்படின்னா இப்போது அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இல்லை. ஓகே. முன்னா ஜாப்பனீஸ்னால் வந்து ரெஸ்ட் எடுக்காம ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்குலாம் எப்படி ஒர்க் டைம்லாம்? எனக்கு வந்து மார்னிங் 9 to 6. 9 to 6? ஆமாம். ஓகே நம்ம இந்தியா மாதிரி தான். ஆமாம் ஆமாம். ப்ராஜெக்டை பொறுத்து கொஞ்சம் ஓவர் டைம் இருக்கும் நம்ம ஃபீல்டில், மெக்கானிக்கல் ஃபீல்டில். ஐடியில் நார்மலாக இருக்கும். ஓகே. அப்போ நீங்கள் ஆஃபீஸ் போனீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறதானே யூஸ் பண்ண முடியாதா? கஷ்டம். மொபைல் வந்து அடிக்கடி எடுக்க முடியாதுன்னு வைங்களேன், இந்தியா மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப லிவரெலாம் யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களோ? ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே. பட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கோம். மற்ற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் எடுக்கவே மாட்டாங்க. ஓ நம்மளால் அடிக்கடி எடுத்து செக் பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஏதாவது வந்திருக்கா எமர்ஜென்சின்னா. அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் மொபைல் வெளியே எடுக்க மாட்டாங்க. அதை பார்த்து மெட்ரோவில் போகும்போது மோஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஆஹா அவ்வளோக்கு. ஓகே சுஷிரோ வந்துட்டோம். இங்கே தான் இருக்குல்ல? இங்கே இருக்கு. அதுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். கடை சொல்லலாம். அதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். ஒரு தடவை மேப் பார்த்துட்டோம்னா என் மண்டையில் ஞாபகம் வந்துடும். அது ஓகே. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல? செக் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை டெய்லி நாங்கள் மேப் யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு இடத்துல பார்த்துட்டோம்னா நம்ம நடந்து போதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிட்ஜு ஒன்று இந்த ஏரியா அப்படி அப்படி இப்படி போகலாமா இப்படி போகலாமா? இப்போ இங்கே வந்து இப்போ நைட் வந்து ரோட்லாம் ஆளே இல்லை. இப்போ ஈவினிங் மேலே இது மாதிரி தான் இருக்குமா கோஸ்ட் டவுன் மாதிரி? ஏரியா ஏரியாவை பொறுத்து. இப்போ இந்த ஏரியா எப்படி இருக்கு? ஃப்ரைடே நைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல் க்ரௌடாக இருக்கும். ஓ இப்போ நீங்கள் போனாலும் சிஞ்சுக்கு ஏரியா ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அந்த கிராசிங் போய் பார்க்கலாம், ஷிப்யார்ட் கிராசிங், அதெல்லாம் ஃபுல் க்ரௌடாக இருக்கும். டூரிஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குங்களா? டூரிஸ்ட் பீப்புள்? ஆமாம் ஆமாம், டூரிஸ்ட் பார்க்க வரவங்க இப்போ அதிகமாக இருப்பாங்க.